அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தயீனுஹு நஸ்தஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃபுஸினா வஸ்ஸய்யாத்தி அஅமாலினா ஃபமன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்லலா வமன் யுலில்ஹு ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத் ஃபக்கத் காலா அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைச்சிருக்கான். ஜீவராசிகளிலே உயர்ந்த படைப்பாக மனிதன் கருதப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, மனிதனுக்கு வழங்கிய அந்த பகுத்தறிவு தான். அந்த பகுத்தறிவு என்ற ஒரு விஷயம் இருக்கிறனாலதான் இன்னைக்கு மனிதர்கள் நன்மை எது தீமை எது சரி எது தவறு எது என்று பிரித்து உணரக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த பகுத்தறிவு என்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா கால்நடைகளுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இருந்திருக்காது. இந்த பகுத்தறிவு என்ற ஒரு விஷயம் இருக்கிறனாலதான் இன்னைக்கு எல்லா மக்களும், அதாவது இன்னைக்கு எத்தனையோ பிரிவினங்களை பாக்குறோம், எத்தனையோ மதங்களை பாக்குறோம், ஆனா எல்லா மக்களுடைய நோக்கம் என்னமா இருக்கு, கல்வியை தேடி ஓடக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருடைய பார்வையில் இந்த கல்வி எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, கல்வியை ஒரு சுமையாக சுமக்கிறாங்க. மனிதன் மனிதனாக இல்லாம ஒரு மிஷினை போல ஓடிட்டு இருக்கான் இந்த கல்வியை தேடி. இந்த கல்வியை எப்படி பாக்குறாங்க, படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், தன்னுடைய சந்ததிகளுக்கு சொத்து சுகங்களை சேர்த்து கொடுக்கணும், அப்படியே அவங்களுடைய வாழ்வுல மரணிச்சிடணும். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கு. ஆனா இஸ்லாம் கல்வியை பத்தி எடுத்து சொல்லும் போது அழகான முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து சொல்றாங்க, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா, யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் லேசாக்கித்தானா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு மனிதர்களாகிய நாம என்ன செய்யறோம், நம்மளுடைய சுயநலத்திற்காக இந்த உலக வாழ்க்கைக்காக கல்வியை கற்கக்கூடியவர்களாக இருக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கல்வியை தேடி செல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த இம்மை வாழ்க்கையில மட்டுமில்லாம நாளை மறுமை வாழ்க்கையில, அதாவது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இலக்கு என்ன, சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் எழுதி ஆக்கிதானா என்று சொல்றாங்க. இன்னும் இந்த இஸ்லாம் எந்த அளவுக்கு கல்வியை வலியுறுத்துதுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் ஆகிய நமக்கு வழிகாட்டுவதற்காக அருளப்பட்ட ஒரு வேதம் தான் திருமுறை குரான். இந்த திருமுறை குரானை ஒரு மனிதன் படிக்கணும்னு சொன்னா அவனுக்கு கல்வி அறிவு தேவை. அல்லாஹ் இத பத்தி பல இடங்கள்ல சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லி கௌமி யஅலமூன், அறிந்த ஒரு சமுதாயத்திற்கு இதுல பல சான்றுகள் இருக்கு என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க திருக்குறான் அப்படியே வந்து படிங்கன்னு அல்லாஹ் சொல்லல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு கல்வி அறிவை பெறக்கூடியவர்களாக நீங்க இதுல படிச்சீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு பல சான்றுகள் விளங்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் கல்வியை வலியுறுத்தக்கூடியதா இருக்கு. கல்வியை கற்க வேண்டும் என்று நம்ம மார்க்கம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்முடைய பார்வையில கல்வின்னு சொன்னா நம்முடைய பார்வையில ரெண்டு வகையா பிரிச்சு வச்சிருக்கோம். கல்வியா, எந்த கல்வி, உலக கல்வியா மார்க்க கல்வியா? உலக கல்வி மார்க்க கல்வின்னு சொல்லி நாம தான் இன்னைக்கு பிரிச்சு வச்சிருக்கோம். அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ திருமறை குரானோ கல்வியை பிரிக்கல. இன்னைக்கு உலக கல்வின்னு சொன்னா எதையெல்லாம் உலக கல்வின்னு சொல்றோம், வானிலை பற்றி பேசக்கூடிய விஷயத்தை நம்ம சயின்ஸ்னு சொல்றோம். ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அழகாக சொல்றான், அவலம் யரல்லதீன கஃபரோ, இறை மறுப்பாளர்கள் இதை சிந்திக்க மாட்டார்களா, அன்ன சமாவாதி வல்லர்ல காணத்த ரத்துக்கன், வானங்களும் பூமியும் ஒன்றாக இருந்தன, அதை பின்னர் நாம் தான் பிரித்தோம், இதை பத்தி சிந்திச்சு பாருங்க என்று சொல்றோம். அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லும் போது பல வருடங்களுக்கு முன்னாடி வானம் பூமி எல்லாம் ஒன்றாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வானத்தை தனியாவும் பூமியை தனியாவும் இன்ன பிற கோள்களையும் தனியாகவா நான் பிரிச்சேன், இதை பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா இதெல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உலக கல்வி, சயின்ஸ், பிக் பேங் தியரின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னும் ரசூல் அல்லாஹ் எதையெல்லாம் சிந்திக்க சொல்றான்,
உயிரில் சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்திக்க சொல்றோம். ஆடு, மாடு, சிங்கம், புலி இதையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம ஜுவாலஜின்னு சொல்றோம். ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் போது அஃபலா எல்லூன இளல் இபிலி கைஃபா ஹுலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதனுடைய விசேஷத்தன்மை பற்றி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லும் போது வாயத்துல்லாஹும் அன்ன ஹமல்னா ஜுரியாத்துஹும் ஃபில் ஃபுல்கில் மஷூன், நிரப்பப்பட்ட அந்த கப்பலில் அவர்களின் சந்ததிகளை நாம் ஏற்றியதும் அப்படிப்பட்ட ஒன்றை அவர்கள் ஏறி செல்லும் அது போன்ற ஒன்றை ஹலக்குனாலகும் மிமிஸ்லிஹி மாயர்க்கபூன், நிலத்திலும் அவர்களுக்காக படைத்ததும் அவர்களுக்குரிய சான்றுதான். அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான், கப்பலை போன்ற தன்மை கொண்ட ஒன்றை நான் நிலத்திலும் மனிதர்களுக்காக படைச்சேன், இதுவும் மனிதருக்குரிய சான்று தானப்பா, இதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு ஆய்வாளர்கள் ஒட்டகத்தை என்ன சொல்றாங்க, பாலைவன கப்பல்னு சொல்றாங்க. என்ன காரணம்னு சொன்னா, கடலை போல பறந்து கிடக்கக்கூடிய இந்த பாலைவனத்துல எந்த ஒரு பிராணினாலையும் பயணம் செய்ய முடியாது. என்ன காரணம்னு சொன்னா, அது வெப்பம் தாங்க முடியாம அது செத்துரும். ஆனா ஒட்டகத்துக்குரிய தனியான ஒரு விசேஷ தன்மை என்னன்னு சொன்னா, 100 லிட்டர் தண்ணியை ஒரே நேரத்துல உறிஞ்சக்கூடிய அளவான தன்மை அதற்கு இருக்கு. இன்னும் அல்லாஹ் அதற்கு ஒரு தனியாக ஒரு பையை தந்திருக்கான், அதுல அந்த தண்ணியை சேகரிச்சு வச்சு தனக்கு தேவை என்பதற்கெல்லாம் தனக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து ஒட்டகம் வந்து அதிக நாள் வாழக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். இன்னும் பல விஷயங்களை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். வைல சமாய் கைஃப ருஃபியத், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும், வைலல் ஜிவாலி கைஃப நுசிபத், மலைகள் எவ்வாறு நாட்டி வைக்கப்பட்டுள்ளது என்பதையும், வைலல் அர்லி கைஃப சுத்தியத், பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா என்று இறைவன் கேட்கிறான். இன்னைக்கு நாம உலக கல்வின்னு சொல்லி வானியலை, புவியலை பற்றி, இன்னும் பறவைகளை பற்றி, தாவரங்களை பற்றி, விண்வெளி பயணத்தை பற்றி, மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை பற்றி இதையெல்லாம் நாம் உலக கல்வி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதை எல்லாத்தையும் பற்றி இறைவன் நம்மளை சிந்திக்க சொல்லக்கூடியவனா இருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹுடைய படைப்பான ஒவ்வொன்றையும் சிந்திக்க கூடியவர்களாக இருந்தாங்க. சிந்திச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ், நீ ஒரு படைப்பையும் வீணாக படைக்கல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வல்லமையை அதிக அதிகமாக போற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கா, நம்முடைய மனிதர்களாகிய நாம நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கும். உயிரிலை பத்தி சிந்திக்க சொன்னா, கோழியை விட ஆடுதான் சிறந்ததுன்னு சொல்லுவோம், ஏன்னா சிக்கன் பிரியாணியை விட மட்டன் பிரியாணி தான் நல்லா இருக்கும். கோழியுடைய விசேஷ தன்மையை சிந்திக்க சொன்னோம்னா, கோழியா, கோழியில இந்த பகுதி நல்லா இருக்கும், ஆடா அது நல்லா இருக்கும் சொல்லி அதனுடைய சுவைப்பதற்குண்டான சிந்தனை தான் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கு. இன்னும் இந்த நம்ம உலக கல்வின்னு பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால செய்ய முடியாது. உதாரணத்திற்கு தொழுகையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அல்லாஹ் தொழுகை பத்தி என்ன சொல்றான், முஃமின்களுக்கு இந்த நேரம் நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்தந்த நேரத்துல வக்கத்துல தொழுகணும்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு வாட்ச் இருக்கு, நம்ம நேரத்தை பார்த்து தொழுகக்கூடியவர்களா இருக்கும். நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் சூரியனை பற்றின அறிவு இருந்துச்சு, அதனாலதான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் மேக்ஸ் உலக கல்வின்னு சொல்றோம், அந்த கணக்கு தெரியலன்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கப்பட்ட ஜக்காத்த செய்ய முடியுமா, வாரிசுகளுக்கு சரியாக சொத்தை பிரிச்சு தர முடியுமா. அல்லாஹ் வாரிசுரிமை சட்டத்துல என்ன சொல்றான், நீங்க இந்த விஷயத்துல வரம்பு மீறினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நரகம்னு சொல்றான். அப்ப நம்ம இந்த உலக கல்வின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய கணக்கு தெரியலன்னு சொன்னா, நாளை மறுமையில நஷ்டவாளிகளாக போய் நிக்கக்கூடியவர்களா இருப்போம். இன்னும் நம்மளுடைய பார்வையில உலக கல்வி வேற, மார்க்க கல்வி வேற இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப கல்வியை கற்ற எல்லாரும் கல்வியாளர்களாக ஆக முடியுமா, கண்டிப்பாக முடியாது. அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட விஷயத்தை செய்து நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த ஒவ்வொன்றையும் சிந்திக்க கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் கல்வியாளர்கள். அல்லாஹ் அதை பத்தி சொல்லும் போது, யூத்தியல் லிக்மத்த மையஷா, தான் நாடியோருக்கு தான் ஞானத்தை வழங்குறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட அந்த கல்வி ஞானத்தை அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு வழங்கி இருக்கான். அந்த கல்வியை நாம் என்ன செய்யணும், பயனுள்ள கல்வியாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் பயிலக்கூடிய கல்வி எல்லாமே பயனுள்ளதுதான். அது எப்ப பயனற்ற கல்வியாக மாறும்னு சொன்னோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் அந்த கல்வியை நடைமுறைப்படுத்தாமலும் அந்த கல்வி நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கலன்னு சொன்னா அது பயனற்ற கல்வி. இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான உதாரணத்தை எடுத்து சொல்றாங்க. அப்போ
ஒரு பெருமழை பெய்யுது, அது ஒரு நிலத்துல பெஞ்சதுன்னு சொன்னா அது வந்து அந்த தண்ணீரை மனிதர்களும் குடிப்பாங்க, கால்நடைகளுக்கும் புகட்டுவார்கள், இன்னும் அதுல வரக்கூடிய புட்பூண்டுகளையும் புசிப்பார்கள் சொல்லி ரசூலுல்லா சொல்றாங்க. அது எதற்கு உதாரணம் தெரியுமா? ஃபாலிமா வல்லமஹு, தானும் கற்று பிறருக்கும் கற்று கொடுப்பவனுக்கு உதாரணம். அதுவே அந்த மலை, அந்த பெருமலை ஒரு மலைகளிலோ இல்ல ஒரு பாறையிலயோ பெஞ்சுதுன்னு சொன்னா அதுல யாருக்குமே பயனளிக்காம போயிடும். அப்ப நம்ம கற்ற கல்விய நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தாம பிறருக்கும் சொல்லாம இருந்தோம்னு சொன்னா அது என்ன ஆயிரும்? அந்த பாறைகள்ல பெய்யக்கூடிய மலையை போல வீணானதாக ஆகிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவுதான் நீங்க கல்வியை கற்றாலும் சரி, எல்லா விஷயங்களையும் பிரார்த்தனையே அதிக அதிக மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான். படித்தவர்கள் ஒரு வருடமோ மூன்று வருடங்களோ ஏழு வருடங்களோ படித்தவர்கள் தான் கல்வியாளர்கள் இல்ல, அல்லாஹுவை பற்றிய அறிவு இருக்கக்கூடிய எல்லாருமே கல்வியாளர்கள் தான். இன்னும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்வியாளர்களுக்கு ஒரு சிறப்பை சொல்றான், ஹைருஹும், உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? மந்த அல்லமல் குர்ஆன் வல்லமஹு, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்று கொடுப்பவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் இந்த பட்டப்படிப்பின் மூலமாக நமக்கு வழங்கி இருக்கான். அப்ப நம்ம இந்த கல்வியை என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பிறருக்கும் எடுத்து சொல்லி சிறந்த சமுதாயமாக விளங்கி நாளை மறுமை வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.